தொடர் விடுமுறை என்பதால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தி கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்க அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் என்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலமும் ஒன்று. இங்கு ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய போது சீசன் காலமாகும். அப்போது குழு குழு காற்றுடன் சாரல் மழையுடன் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இதனால் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து குளித்து மகிழ்வார்கள். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முறையாக பெய்யாததால் அனைத்து அருவிகளும் நீரின்றி சிறிதளவே தண்ணீர் வரத்து இருந்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் பெய்த மழையாலும் தற்போது குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் குழு குழு காற்று வீசி வருவதால் சீசன் காலதாமதமாக துவங்கியது போன்று அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருந்து வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி, அருவி, வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தற்போது சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கடந்த 3 விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை தொடர் விடுமுறை காரணமாக இன்று அதிகாலை முதலே குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே வந்த வண்ணம் உள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக வாகன நெருக்கடியை சீரமைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார்.